nice day, sir. Thank you. Good morning, sir. Hello. Do you have a reservation? Yes. May I have your name? Ishwa. Please wait in the lobby, sir. We will have your room soon. Thanks. Good morning. I'd like to have your English breakfast, please. Okay, would you like to have any drink with it, sir? Coffee? Thank you. I'll be in a minute with you. All right. என் பேர் விஸ்வா. என் பேரு பாண்டியன். உங்களை சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி. இவங்க என்னோட மனைவி ரோஸ். ஹலோ. வணக்கங்க. ரோஸ், திஸ் இஸ் விஸ்வா ஃப்ரம் மை ஹோம் டவுன். உட்காருங்க. ஃப்ரம் சென்னை. யா, சென்னை. ஐ லவ் சென்னை. சோ ஸ்வீட். ஹவ் டு யூ நோ சென்னை ஸ்வீட்? வெல், பாண்டியன் இஸ் ஸ்வீட், சோ சென்னை மஸ்ட் பீ ஸ்வீட். ஷி இஸ் எ ஸ்வீட் பர்சன் பாண்டியன். ரொம்ப நன்றிங்க. லவ் மேரேஜா? ஆமா. நீங்க தான் சாப்பிடுறீங்களா? இல்ல, கீழே நான் ஆர்டர் பண்ணிருக்கேன், கொண்டு வந்துருவாங்க. நிச்சயமா? நிச்சயமா. ஓகே. I don't mean to interrupt and you're probably enjoying speaking your own language, but I would like to join in your conversation. Do you mind if we speak in English? Sure, Rose. Even in our country, we speak only in English. But what about your mother tongue? Yeah, we do speak in our mother tongue, but in Tamil Nadu, people respect you only when you speak in English. That's the reason when two Tamilians meet abroad, we talk in Tamil. I see. Well, I'm sorry. If you want to speak in Tamil, go ahead. No, Rose, it's not a problem. Can I ask you something personal? About my age? No, no. Why did you marry Pandian? Because I love him. All right. So, why did you fall in love with him? Because he sends money regularly to his wife in India. Then why did you marry him? Because I want to have an Indian's child. I find they are very affectionate towards their parents and treat them well when they are old. Vishwa, can I ask you a favor? When you next go back to India, can you get his wife to call him back to India? Sure. Pandian, பொண்ணுங்களுக்கு புருஷன் தான் முக்கியம்னுவாங்க. இவங்க இந்திய குழந்தை வேணும், இந்திய புருஷன் வேணான்றாங்க. நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க விஸ்வா. இன்னொருத்தோட லைஃப் தான் பங்கு போட்டதா ரொம்ப ஃபீல் பண்றாங்க அவங்க. ரோஸ், can I tell you something? Do you know the British are still ruling us? What do you mean? First you used to rule us with law. Now a British is ruling an Indian with love. Good morning, Mr. Pandian. Good morning, Mr. Vishwa. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். லண்டன்லாம் எப்படி இருக்கு? ஜாலியாக தான் இருக்கு. ஆனால் காலையில் 6 மணிக்கெல்லாம் மனசு கெட்டு போயிடுது. காலையில் 6 மணிக்கே மனசு இருக்காது. சாயங்காலம் 6 மணிக்கு மேலே தான் மனசு கட்டணும். நீங்கள் லண்டனில் இருக்கிற பொண்ணுங்களை பற்றி சொல்கிறீங்க, நான் லண்டனோட அழகை பற்றி சொல்கிறேன். காலையில் 6 மணிக்கு அந்த அழகை ரசிக்க ஆரம்பிச்சிடுறேன். நீங்கள் தமிழ் பாட்டு கேட்குறது சுகமாக இருக்குல்ல? ஆமாம். காதலுக்கு மரியாதை, உயிரே, நட்புக்காக. ஆமா, இந்த தமிழ் பாட்டுல லண்டன்ல எப்படி போகுது? நல்லா போகுது விஸ்வா. இலங்கையில தமிழர்களுக்கு பிரச்சனை வந்ததால தமிழ்நாட்டு கிடைச்ச ஒரே நன்மை அதுதான். உலகம் பூரா தமிழர்கள் பரவ ஆரம்பிச்சுட்டாங்க. தமிழ் பாட்டு பரவ ஆரம்பிச்சிச்சு, தமிழ் சினிமா பரவ ஆரம்பிச்சிச்சு. அவனை சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் கோஹெட். நம்ம தமிழனுக்கு பிரச்சனை வந்து அதனால நம்ம தமிழுக்கு சந்தோஷம் எடுத்து பாத்தீங்களா? இட்ஸ் காமன். நேத்து கூட என் பொண்டாட்டி சமயம் திட்டினா. என்ன தமிழனுக்கு பிரச்சனை? சீச்சி, ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு ஹோட்டலில் விட்டு வச்சிருக்கீங்களா? நம்ம வீட்டை தங்க வைக்கலாமேனு. வை டோன்ட் ஸ்டே அட் மை ஹோம்? இல்ல பாண்டிய, நான் ஹோட்டலே தங்கிக்கிறேன். ஓகே, அப்போ ஒன்று பண்ணுங்க, நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மீட் பண்ணுறோம். சரி. நான் வாக்கிங் வரப்போ ஐல் பிக் யூ அப். ஓகே.
ஆனந்தவடன் வந்திருக்கோ. ஆ வந்துருச்சு, அந்த ரேக்ல இருக்க எடுத்துக்கோங்க. ஏ இங்கிலாந்தே, இவ்வளவு கலைகளை வைத்துக் கொண்டு எப்படி நீ நாடுகளை பிடித்தாய்? இவ்வளவு அழகினை வைத்துக் கொண்டு எப்படி நீ வியாபாரியானாய்? இந்த பெண்கள் மஞ்சள் குளித்தால் இன்னும் அழகாக இருப்பார்கள். இவர்கள் பொட்டு வைத்துக் கொண்டிருந்தால் இங்கேயும் 100 உமர் கயாம்கள் உருவாகி போயிருப்பார்கள். எக்ஸலண்ட். லண்டன்ல தமிழ் கவிதை. இட்ஸ் ரியல் இன்ட்ரெஸ்டிங் விஷ்வா. நீங்க ஃப்ரெண்டுங்கிறதுக்காக நான் இதை சொல்லல, உண்மையிலே ஃபீல் பண்ணி சொல்றேன். நன்றி. உங்க கவிதை ரொம்ப நல்லாவே இருந்துச்சு.